வணக்கம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க இந்திய அணி பாகிஸ்தான் வர மறுத்தால் நாங்களும் இந்தியாவுக்கு செல்ல மாட்டோம் என அந்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் இஷான் மசாரி கூறியுள்ளார். மும்பை பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு இந்திய கிரிக்கெட் அணி பாகிஸ்தான் சென்று விளையாடவில்லை. முதல் முறையாக இந்தியாவில் 2023 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெறவுள்ளது. ஐசிசி ஆடவர் ஒருநாள் உலகக்கோப்பை 2023 இன் இறுதி அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியாவும் பாகிஸ்தானும் அக்டோபர் 15 அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் மோதும். இந்தியாவில் உள்ள 5 மைதானங்களில் ஹைதராபாத், அகமதாபாத், பெங்களூரு, சென்னை மற்றும் கொல்கத்தா 9 லீக் ஆட்டங்களில் பாகிஸ்தான் விளையாடவுள்ளது. அக்டோபர் 6 தொடங்கி நவம்பர் 12 இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியுடன் முடிவடைகிறது. இருப்பினும் பாகிஸ்தானின் இந்தியா பயணம் குறித்து சில அச்சங்கள் உள்ளன. இந்நிலையில் பாகிஸ்தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் இஷான் மசாரி இந்த விவகாரம் குறித்து முக்கிய கருத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் நேர்காணல் ஒன்றில் கூறியதாவது, ஒருவேளை ஆசிய கோப்பை போட்டி விளையாட பொது இடத்தை இந்தியா வலியுறுத்தினால் நாங்களும் உலகக்கோப்பை விளையாட இந்தியாவுக்கு வரமாட்டோம். இந்த ஆண்டு ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் நடைபெற இருந்தது. அந்த போட்டியில் பங்கேற்க பிசிசிஐ மறுத்தது. இதனையடுத்து பொதுவான இடத்தில் போட்டியை நடத்துவது குறித்து ஆலோசனை நடக்கிறது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க இந்தியா வரமாட்டோம், நாங்களும் பொதுவான இடத்தை கேட்போம் என்று அவர் கூறினார். எனது உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி.